அனைவருக்கும் என் அன்பார்ந்த மாலை வணக்கங்கள். என் பெயர் தேவதர்ஷினி ஃப்ரம் சீர்காழி. டுடே டாபிக் இஸ் மாற்று மத நட்புங்க. அதை பற்றி தான் நான் இன்றைக்கி உங்களுக்கு பேச போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மாற்று மத நட்புங்க, நம்ம மதம் இல்லாமல் வேறு மதம் இருக்காங்களாங்க, அதுதாங்க மாற்று மத நட்பு. அதுமாரி எங்களுக்கு ஒரு ஃப்ரெண்டு இருந்தாங்க, அவள் பேர் மெகனாஸ் ஃபர்வின்ங்க. அவள் வந்து செகண்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து ஃபிஃப்த்து ஸ்டாண்டர்ட் வரைக்கும் நாங்கள் ரெண்டு பேரும் ஒன்றா தாங்க படிச்சிட்ருக்கோம். அவளும் எந்த விஷயம் இருந்தாலும் ஷேர் பண்ணிப்பாருங்க. ஸ்கூல் விஷயம் இருந்தாலும் சரி, வீட்டு விஷயம் இருந்தாலும் சரி, சீரியல் விஷயம் இருந்தாலும் சரி, எல்லா விஷயமும் ஷேர் பண்ணிப்பேன். நானும் எல்லா விஷயமும் ஷேர் பண்ணிப்போங்க. அவ்வளோ க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸுங்க நாங்கள். நாங்கள் சின்ன பசங்க என்றால் அவங்க வீட்டுக்கு தான் போக முடியாதுங்க, அதனால் ஸ்கூலில் தாங்க மீட் பண்ணுவோம். இப்போ இந்த கொரோனா வந்து ஸ்கூலுக்கு போக முடியாமல் பண்ணிட்டுங்க, அதனால் நாங்கள் ஃபோனில் தாங்க பேசுவோம். எங்கள் மதம் எல்லா பொங்கல் தீபாவளி எல்லாத்துக்கும் அவங்க விஷ் பண்ணுவாங்க, அவங்களுக்கும் நாங்கள் எல்லாமே விஷ் பண்ணுவோங்க. அவங்க பண்டிகை வந்து மொஹரம் பக்ரீத்துங்க, இது தாங்க, அதுக்கும் நாங்கள் விஷ் பண்ணுவோங்க. நாங்கள் வந்து ஃபோன் மணிக்கணக்கிலே பேசுவோங்க. எங்கள் அம்மா கூட சொல்லுவாங்கங்க, பாப்பா போதும் பாப்பா, அப்போயே நாங்கள் விடாமல் பேசுவோங்க. அவ்வளோ க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸுங்க நாங்கள். அதுக்கப்புறமா ஸ்நாக்ஸு ஃபுட்டு எல்லாமே நாங்கள் வந்து ஷேர் பண்ணி தாங்க சாப்பிடுவோம். அதுக்கப்புறமா பிடி பீரியடில் நாங்கள் வந்து ஒன்றா தான் விளையாடுவோம், ஒன்றா தான் எல்லாமே செய்வோங்க. அப்போ வந்து எங்கள் ஃப்ரெண்ட்ஸு தான் பார்த்து கேட்பாங்க, நீங்கள் ரெண்டு பேரும் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸா திக் ஃப்ரெண்ட்ஸான்னு கேட்பாங்கங்க. ஆனால் ரெண்டு பேரையும் பார்த்தா ஒரே மாதிரி தாங்க இருக்கும். நாங்கள் வந்து நாங்கள் சின்ன பசங்கனால மதம் தான் தெரியாதுங்க. இதுவே பெரிய பசங்க இருந்தாலும் மதம் தான் ஒரு மதத்தால் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராதிங்க. எங்கள் ஃப்ரெண்ட்ஷிப் திக் ஃப்ரெண்ட்ஷிப் தாங்க, என்றைக்குமே ப்ரோக்கன் ஆகாதுங்க. இவ்வளோ தூரம் எனக்கு நட்பு கொடுத்த மெகனாஸ்க்கு நன்றி தெரிவித்துக்கிறேங்க. இந்த வாய்ப்பு தந்த ஆல்ஃபா என்எல்பி ஸ்டுடியோக்கு மிகவும் நன்றி.